காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வருகிற 29ஆம் தேதி 2 மணிக்கு கூடலூரிலிருந்து தன்னுடைய நடைபயணத்தை துவக்குகிறார். கேரளாவிலிருந்து இங்கு வந்து இங்கிருந்து கர்நாடகாவிற்கு செல்கிறார். ஒரு பொதுக்கூட்டத்தில் கூடலூரில் பேசுகிறார். அந்த பொதுக்கூட்டத்தில் ஏறக்குறைய 100,000 பேர் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகிறோம். உள்ளூரில் இருக்கிற எங்களுடைய மாவட்ட தலைவர் கணேசன் எம்எல்ஏ அவர்கள், கோஷி பேபி அவர்கள் மற்றும் ஏராளமான தோழர்கள் இந்த பணியை செய்து வருகிறார்கள். இந்த நடைபயணம் வெறும் அரசியல் நோக்கம் கொண்டதல்ல. சமுதாய மாற்றத்திற்காக, சமூக சீர்திருத்தத்திற்காக செய்யக்கூடிய ஒன்று. இந்திய எல்லைக்குள் வாழ்கிற அனைவரும் இந்தியர்களே என்கின்ற ஒரு ஒருமைப்பாட்டு உணர்வை உண்டாக்குவதற்காக தலைவர் ராகுல் காந்தி இந்த பயணத்தை செய்கிறார். ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறது என்றால், இந்தியாவில் வாழ்கிறவர்கள் அனைவரும் இந்தியர்கள் அல்ல, பல மதங்களை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை இந்தியர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒற்றுமையிலே அவர்கள் வேற்றுமையை பார்க்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி வேற்றுமையில் ஒற்றுமையை பார்க்கிறது. மகாத்மா காந்தி கடவுள் நம்பிக்கை உடையவராக இருந்தும் கூட, இந்து மதத்தின் மீது அசைக்க முடியாத பற்றுள்ளவராக இருந்தும் கூட, அவர் தெளிவாக பிரகடனப்படுத்தினார், இந்திய எல்லைக்குள் வாழ்கிறவர்களை நான் இந்தியர்களாக பார்க்கிறேனே ஒழிய வேறு கண்கொண்டு பார்க்கவில்லை என்று சொன்னார். அதுதான் இந்தியாவினுடைய பலம், அதுதான் இந்தியா சுதந்திரமடைந்ததற்கான ஒரே வழி. எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து, எல்லா மதங்களும் இறை நம்பிக்கை உடையவர்களும் ஒன்று சேர்ந்து கடுமையாக உழைத்த காரணத்தினால்தான் இந்திய சுதந்திரம் கிடைத்தது, இல்லையென்றால் கிடைத்திருக்காது. அதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ராகுல் காந்தியினுடைய இந்த நடைபயணம் அமைந்திருக்கிறது. தமிழகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நடைபயணம் பெரும் வெற்றியை பெற்றது. கேரளத்தில் அதைவிட வெற்றியை பெற்றிருக்கிறது. வட இந்தியாவிலும் அதற்கான எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. எனவே இந்த நிகழ்வை மேலும் சிறப்பாக நடத்துவதற்காக தமிழக காங்கிரஸ் முயற்சி செய்து வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மனுஸ்மிருதியை பற்றி பேசியதாக நீங்கள் எனக்கு சொன்னீர்கள். நான் அதை படித்து பார்த்தேன். அதில் அவருடைய சொந்த கருத்து எதுவும் இல்லை. பண்டைய காலத்தில் எழுதப்பட்ட அல்லது எழுததாக சொல்லப்பட்ட அல்லது வாய் வார்த்தையின் மூலமாக மறுபதிவு செய்யப்பட்ட ஒரு நூலில் இருக்கிற கருத்துக்களை அவர் திரும்ப சொல்லியிருக்கிறார். இதில் என்ன தப்பு இருக்குது? ராஜா என்ன இல்லாத சொல்லிட்டாரு? அவருக்கு எதிரான இந்த தாக்குதல் என்ன நியாயம்? எனக்கு ஒன்றும் இதில் அறிவுபூர்வமான விஷயங்கள் இருப்பதாக நான் கருதவில்லை. ராஜா தான் படித்த ஒன்றை சொல்லியிருக்கிறார், நீங்கள் வேணா மனுஸ்மிருதியில் அது இல்லைன்னு சொல்லுங்கள். என் கருத்து அதுதான், ராஜா சொன்னது தப்பு அல்லது அவர் படித்த புஸ்தகம் தப்பு, நாங்கள் படிக்கிற புஸ்தகத்தில் வேறு விதமாக எழுதியிருக்கு அப்படின்னு கொண்டாந்து காட்டுங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்களை ஆதரிக்கிறேன். இவைகளா எல்லோருமே இந்திய அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு இந்தியாவில் செயல்படுகிறவர்கள். ஆனால் நம்முடைய அரசாங்கங்கள், நம்முடைய அமைப்புகள் எஸ்டிபியை வேறு விதமாகவும் ஆர்எஸ்எஸ்ஐ வேறு விதமாகவும் பார்ப்பதாக நான் அறிகிறேன். அது தவறு. நீதிமன்றம் எவ்வாறு ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்திற்கு அனுமதி கொடுத்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆர்எஸ்எஸ் வன்முறை பின்புலம் கொண்டது. அவர்கள் எங்கெல்லாம் நுழைந்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் வன்முறை நிகழ்ந்திருக்கிறது. அந்த வன்முறையினுடைய உச்சகட்டம்தான் மகாத்மா காந்தி கொல்லப்பட்டது. அந்த வன்முறையினுடைய உச்சகட்டம்தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. எனவே அவர்களுக்கு அனுமதி அளித்ததை தமிழக காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை. சகோதரர் தெல் திருமாவளவன் எடுத்திருக்கிற முயற்சிக்கு தமிழக காங்கிரஸ் உறுதுணையாக இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.